எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு ஹோம்பி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரட்டையிலேருந்து ஈஸியான முறையில் எப்படி தேங்காய் வெளியெடுக்கிறான் கைவலிக்காமல் அப்படிங்கிறது தாங்க. பாத்திரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எத்தனை தேங்காய் வேணாலும் உடச்சிக்கலாம். இப்போ நான் ரெண்டு தேங்காயை உடச்சி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடேற்றிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா சூடாகணுங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இதுக்கு 10 நிமிஷம் போதும். அதுக்கு கம்மியாலாம் எடுத்துடாதீங்க. இது இப்போ நல்லா சூடாயிருச்சு. இது வெந்துலாம் போயிடாது, இதோடைய சுவையும் மாறாது. இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா சுடும்போது கை வச்சு அதை எடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு சாதாரண கத்தியில் தாங்க இதை எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிம்பி பார்த்தாலே இந்த சிரட்டை விட்டது தனியாக வரும். இந்த 4 பீஸையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன். எடுக்கிறத இட்லி சட்டியில் வைக்கும்போது தேங்காய் இந்த மாதிரி நிமித்தியே வைங்க. கவுத்தி வைக்கும்போது அந்த தேங்காய் நாருடைய நிறம் அதில் இறங்குது. இது வந்து ஃபுல்லாகவே எடுத்துடலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எடுத்து காட்டிகிட்ருக்கேன். இதை விட இன்னுமே ரொம்ப சுலபம் அப்படின்னா ஒரு சின்ன கீரல் மட்டும் நடுவில் போட்டுட்டிங்கன்னா அதையும் இந்த வீடியோலேயே காட்டுறேன். நான் சின்ன கீரல் மட்டும் போட்டு ஒரு சின்ன பீஸை எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் உள்ளது ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது. இப்போ எடுக்கிறத விடவே நல்லா ஈஸியாக வந்துடும். இது வந்து அடுப்பில் நெருப்பில் வச்சு வாட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு வெடிப்பு மாதிரி விழுகும். வெடிப்பு விழுந்தால் உள்ளே வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி தான் இருக்குது. தேங்காயினுடைய வாசமுமே வந்து கொஞ்சம் மாறி தான் காட்டுது. அதனால அந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை போடலை. அது வந்து சரியாக வராது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா சூடேற்றி இந்த மாதிரி எடுக்கும்போது அதோடைய வாசமும் சுவையும் மாறவே இல்லை. இது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மித்தம் அதுவே வந்துடுது. அந்த அளவுக்கு கூட நம்ம கொஞ்சம் மெனக்கட தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரிலாம் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த உபயோகமான தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.